ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி விமென்ஸ் டே, மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு விமென்ஸ் டேன்றதுனால சாப்பிட்றதுக்காக நாங்கள் விமென்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே வ்ளாக் மாதிரி காட்டலான்னு பார்த்தோம். ஆனால் நமக்கு சோறு தான் முக்கியங்கிறதுனால முற்றி உங்களுக்கு டைரெக்டாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, கென்யாவில் என்னென்ன ஃபுட்டு கிடைக்குது, எப்படி கொடுக்குறாங்க, அதோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். ஹாப்பி விமென்ஸ் டே. மட்டன் சீக் கபாப். ஸோ இங்கே இருக்க எல்லாம் நீளமாக இருக்கிறத கட் பண்ணி அப்படி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடுவோம். சூப்பர். நம்ம கொத்து கறியில் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்கு. ஸோ இது அம்மா கிட்ட கொடுத்து ரிவ்யூ கேட்போம். சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரி, இப்போ இந்த சிப்ஸுங்கள இதெல்லாம் பார்ப்போம். இது வந்து பொசைன் சிப்ஸு, இது வந்து பிளைன் சிப்ஸு, மசால் சிப்ஸ், அது பாம் சிப்ஸ். அது நாங்களே இன்னைக்கு தான் அதை கேள்வி போடுறோம். ஓவர் செம்ம ஹாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் பாம் சிப்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இது ஆல்ரெடி கொஞ்சம் உள்ள போயிடுச்சு. ப்ரான்னு சில்லி ப்ரான் சூப்பரா இருக்கு. லைட்டா ஸ்பைசி அப்படியே நல்லா இருக்கு. அப்படியே வாயில நல்லா தெரியுது. மசாலா பப்பாடு, வந்து சுட்டிருக்காங்க ஆயில்ல, சுட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகால உப்பு இந்த மசாலா போட்டு கை கேட்டு வாய்ப்பு. இது வந்து ஸ்பெஷல் கிராப் நண்டு. நண்டு நாளா போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாறு பஜ்ஜியா, உருளைக்கிழங்குல வந்து போட்டிருப்பாங்க. பஜ்ஜி மாதிரி கிடையாது, பஜ்ஜி மாதிரி ஆனா பஜ்ஜி மாதிரி கிடையாது. இங்க கென்யா ஸ்பெஷல் மாறு பஜ்ஜியா பாருங்க. உருளைக்கிழங்குல லைட்டா அந்த மாவு டிப் பண்ணி போட்டுருக்காங்க. லைட்டா அந்த பஜ்ஜி டேஸ்ட் இருக்கு, ஆனா பஜ்ஜி கிடையாது, இது டிஃப்ரெண்டா இருக்கும். கென்யா ஸ்பெஷல் மாறு பஜ்ஜியா. பாம் சிப்ஸ், இது பாம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். செம்ம காரம், ஓவர் காரம், ரொம்ப காரம். அதனாலதான் இது பேர் பாம்னு வச்சிருக்காங்களா இருக்கு. ஓவர் ஸ்பைசியா இருக்கு, சாப்பிட முடியல. லைட்டா உப்பு கம்மியா இருக்கனால உரப்பு இன்னும் தெரிஞ்சா சில்லி பன்னீர். சில்லி பன்னீர் சாஸ் நிறைய போட்டுக்காங்க. பன்னீர் டிக்கா, அது குச்சி எடுத்து சும்மா செப்பரேட்டா அப்படிதான் கொடுத்துருக்காங்க. கவி எடு, கவி சாப்பிடு, எடு இது எடு. ஸோ பன்னீர் எப்படி இருக்குன்னா நம்ம கவி சொல்லுவோம். நல்லா இருக்கா? கவி சொல்லிடுச்சு. விமென்ஸ் டேல நாங்க வந்த குரூப்ல சின்ன கேள்வி, சூப்பரா இருக்குது கவி சொல்லிச்சு. சாப்பாடு எல்லாம் சூப்பரா சூப்பரா இருக்கும். சிக்கன் விங்ஸ், ஸோ இங்கே பாருங்க சிக்கன் விங்ஸ். ஸோ சிக்கன் விங்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். நல்லா ஸ்டிக்கியா, கலர்ஃபுல்லா ஸ்டிக்கியா, சூப்பரா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோம் இதை.
இருக்கும் லைட் கிரேவியா ஜூசியா இருக்கு சிக்கன் விங்ஸ் சூப்பர் சிக்கன் லாலிபப் மலாய் கபாப்னால ஒயிட்டா இருக்கு பாருங்க இந்த டிஷ்லயே மலாய் கபாப் தான் ஹரபரா கபாப் வெஜ் நான் நான்வெஜ்க்கே போறதுனால கவிய இன்னைக்கு வெஜ் எல்லாம் கவிய ட்ரை பண்ண சொல்லுங்க கலர் தான் அப்படி இருக்கு ஆனா பட் ரொம்ப மட்டன் கிரேவி ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஜிம்கானான ஒரு கிளப் இங்க மூணு டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்கு நாங்க மூணு ரெஸ்டாரண்ட் எல்லாமே சிம் பண்ணிட்டு இருக்கு எங்க உடம்புல வந்ததெல்லாம் வரவங்க வந்தவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாம் போட்டோ எடுக்க வந்து சாப்பிட்டு போறாங்க ஃபுட் ரிவ்யூ இது பண்றதுக்கு ஸோ இப்ப இவர் வந்திருக்காரு அடுத்து இன்னும் ஒவ்வொருத்தவங்களா வருவாங்க காத்துறேன் ஸோ ஃபைனலா இந்த டிஷ்க்கு தான் வெயிட்டிங் சூப்பர் சோ இது ஃபுல்லா நாங்க ஆர்டர் பண்ணோம் கட் பண்ண வேணாம்னு சொன்னோம் சோ அதனால அப்படியே கொடுத்தாங்க இதுல வந்து நம்ம லைட்டா பிச்சு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுவோம் ஒரு கோழியோட ஒரு காலம் அது பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு நான் லெக் பீஸ் எடுக்கணும்னு பார்த்தேன் அது லெக் மட்டும் வந்துருச்சு தம்பி சார் தம்பி பையனுக்கு சூப்பரா இருக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் தயிர் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கு ஸோ அதோட சேர்த்தாங்க ரொட்டி ரொட்டி இது பார்த்தீங்கன்னா இது இல்லை டர்போ நான் டேபோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தி நான் ஸோ இது பன்னீர் வந்து கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலா மாரா சிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பாருங்க லெட்டியூஸ் சாலட் ஸோ இதில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் சும்மா ஒரு பேருக்கு மேத்தி லீப் வந்து அப்படியே வெந்தயக்கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க சும்மா ஒரு ஒரு பீஸ் இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவை நான் வச்சுருக்காங்க இது வந்து ரொட்டி அதே கை பன்னீர் பட்டர் மசாலா இது சிக்கன் பட்டர் மசாலா லைட்டர் மசாலா இது வந்து மாரா சிக்கன் மசாலா சிக்கன் அப்படின்ட்டு
அப்புறம் இது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது டேஸ்ட் பண்ணுவோம் டர்போ நான் டர்போ நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதனால் பிளெயினாக பண்ணிடுற இதை சாப்பிட்டு பார்ப்போம் பன்னீர் ரொம்ப சாஃப்டா பட்டர் நல்லா நிறைய போட்டுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து மேத்தி நான் மேத்தி நானும் இந்த மாரா சிக்கன் அந்த மசாலா சிக்கன் நம்ம சொல்கிற அதையும் சாப்பிடுவோம் மாரா சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா மேத்தி அந்த வெந்தயக்கீரை நிறைய போட்டிருக்காங்க அந்த வெந்தயக்கீரையோட கசப்பு உரப்புலாம் பெரிய சூப்பராக இருக்கு ஃபைனலாக ரொட்டி ரொட்டியோட சிக்கன் இந்த ரொட்டியோட ட்ரை பண்ணுவோம் போன்லெஸ் சிக்கன் அந்த போன்லெஸ் சிக்கன் அந்த கிரேவியோட அட்டகாசமாக இருக்கு விமன்ஸ் டே வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு வீட்டில் கிச்சனை ஓப்பன் பண்ணாமல் இங்கே சிறப்பாக முடிஞ்சிருச்சு தேங்க்யூ